நேயர்களுக்கு வணக்கம். எந்த துறையை சார்ந்த படிப்பினை தேர்வு செய்து எந்த கல்லூரியில் படிக்கலாம், அதற்குரிய வேலை வாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி என்ன படித்தால் வேலை. இன்றைய என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சியில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் கருவியாக உதவும் யோகா குறித்தும் அதற்குரிய வேலை வாய்ப்புகள் குறித்தும் அதற்குரிய படிப்பான பிஎஸ்சி யோகா அண்ட் நேச்சுரோபதி குறித்து இன்றைய என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். யோகாவின் முக்கியத்துவம் குறித்தும் அதற்குரிய வேலை வாய்ப்புகள் குறித்து நமக்கு விளக்கம் அளிப்பதற்காக இங்கு நம்மிடையே யோகா ஆசிரியர் திரு ஆசன ஆண்டியப்பள் அவர்கள் இங்கு நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில யோகாவோட முக்கியத்துவம் என்ன, அதாவது யோகாவை ஒரு படிப்பாக தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டியதன் அவசியம் என்ன? அதாவது எல்லா மனிதனுக்கும் உடல் ஆரோக்கியம்ங்கிறது முக்கியம். உடல் ஆரோக்கியம் இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். இப்பொழுது உலகம் பூராவுமே இப்ப யோகாவுக்கு தான் நிறைய வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில். யோகா வந்து உடலை ஆரோக்கியமாக வைப்பதோடு எந்த நோயையும் நீக்குவதற்கு இப்பொழுது யோகாவை நாடி மக்கள் நிறைய சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இப்போ அரசாங்கமே, இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் எல்லா அரசாங்கமும் யோகாவுக்குண்டே தனியாக யூனிவர்சிட்டி வைத்திருக்கிறார்கள், கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள். அங்கே 8வது வகுப்பு படித்தவர்களுக்கு கூட டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்கிறார்கள். 10வது வகுப்பு படித்தவர்களுக்கு டிப்ளமா கொடுக்கிறார்கள். பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு பிஎஸ்சி யோகா என்று வைத்திருக்கிறார்கள். 3 ஆண்டு அதை படித்தால் உடனடியாக வேலை கிடைப்பதற்கு வெளிநாட்டிலே வாய்ப்பு மிக மிக அதிகம். சம்பளத்தை நீங்கள் கேட்டீர்களானால் ஆச்சரியப்படுவீர்கள். 1 மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 40,000 ரூபாய் வீட்டு வாடகை, இதெல்லாம் கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலே இந்த படிப்புக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய போய்கொண்டே இருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கே தான் நிறைய பல்கலைக்கழகங்களில் யோகா சொல்லித்தர்றாங்க. அதுவும் நமது இதுக்கென்றே தனியாக ஒரு கல்லூரி இருக்கின்றது, யூனிவர்சிட்டி இருக்கின்றது. அது இப்போ நம்ம மெட்ராஸ்லேயே இருக்கிறது. அது வந்து அதோட என்ன படிப்பெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷனும் சேர்த்துருக்காங்க யோகா கூட சேர்த்து. அதில் வந்து யோகா நேச்சுரோபதி சொல்லித்தராங்க பிஎஸ்சி. அது முடித்த உடனே பிஜி டிப்ளமா படிக்கலாம். அதை முடித்த உடனே எம்எஸ்சி யோகா படிக்கலாம். அதுக்கப்புறம் எம்பில் பிஹெச்டி இப்படி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதிகமாக படித்தவர்களுக்கு அதிகமாக சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக இங்கே சென்னையிலே மிக அதிகமாக சம்பளம் கொடுக்கக்கூடிய செட்டிநாடு வித்யாசிரமம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே 3000 மாணவர்கள் படிக்கிறார்கள். அங்கே யோகாசன ஆசிரியருக்கு சம்பளம் என்ன என்று கேட்டால் 30,000 ரூபாய் சம்பளம். சார் தொடர்ந்து பேசுவோம், ஒரு காலர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சன்யூஸ். மேடம் காலிங் ஃப்ரம் பெரம்பூர். சொல்லுங்க. ரமா பேசுறேன். ஏஜ் லிமிட் இருக்குங்களா மேடம்? இதுல ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்கணும். ஆல்ரெடி டிகிரி முடிச்சிருக்கேன் நானு. என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கிடையாது. எந்த 60, 70, 80 வயது கூட படிக்கலாம். அதற்கு தடையாக கிடையாது. அதான் சொன்னேன், 8வது வகுப்பு படிப்புகளிலிருந்து அவருக்கு டிகிரி படித்தவர்கள் கூட படிக்கலாம். ஓகே சார். இப்போ பிஎஸ்சி யோகா நேச்சுரோபதியில் என்ன எந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது? யோகா மூலமாக எப்படி நோய்களை தீர்க்கலாம், எத்தனை வகையான யோகா இருக்கிறது, மனதை ஒருமைப்படுத்துவதற்கு என்னென்ன யோகாசனங்கள், நோய்களை தீர்ப்பதற்கு என்னென்ன யோகாசனங்கள், என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன ஆசனங்கள் செய்யலாம், என்னென்ன மூச்சு பயிற்சி செய்யலாம், என்னென்ன உணவு முறைகளை யோகா கற்றுக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல்வேறுபட்ட பாடத்திட்டங்களை வைத்து அவர்களை ஒரு தக்க யோகாசன நிபுணர்களாக ஆக்குவதற்குத்தான் அங்கே முயற்சி செய்கிறார்கள். அதுக்கு தக்கனோடு இந்த பாடத்திட்டமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பிஎஸ்சி யோகா நேச்சுரோபதி தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகளில் இருக்கு? எல்லா யூனிவர்சிட்டியிலும் இதை நடத்துகிறாங்க. ஆனால் குறிப்பாக மனோன்மணம் சுந்தர யூனிவர்சிட்டியும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியும் தான் அதிகமாக பாடங்களை இதை நடத்துகிறாங்க. மற்ற எல்லா யூனிவர்சிட்டியிலும் இதை நடத்தினால் கூட அவங்க ஏதோ ஓரிரு பாடங்களை மட்டும் இதை நடத்துகிறார்கள்.
பட் இந்த மனோர்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகமும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியும் தான் பல்வேறு பாடங்களை இதை நடத்துகிறார்கள். அங்கே ஹாஸ்டல் வைத்து அங்கே மாணவர்கள் தங்கி படிக்கிறார்கள், மாணவிகளும் தங்கி படிக்கிறார்கள். ஐயா, இப்போ ப்ளஸ் டூவில் எந்த கோர்ஸ் எந்த பாடப்பிரிவு படித்தவங்க இந்த படிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் யோகா படிக்கிறதுக்கு? அதாவது எந்த குரூப் எடுத்து படித்தவங்கனாலும் யோகா படிக்கலாம். எடுத்து படித்தவர்களும் இதை படிக்கலாம். குறிப்பிட்ட பாடத்தை எடுத்தவர்கள் தான் யோகா படிக்க வேண்டும் என்பது அல்ல. எந்த குரூப்பை எடுத்தாலும் இதில் யோகா படிக்கலாம். மினிமம் மார்க் எடுத்தவர்களும் இதில் அட்மிஷன் கொடுத்துருவாங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம், என்ன படித்தால் வேலை? ஹலோ, ஹலோ மேடம், சொல்லுங்க. நான் போரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க மேடம். ஐயாட்ட வந்து இப்போ கேட்கணும். இப்போ எனக்கு வயசு வந்து 38 இயர்ஸ் ஆகுது. நான் இப்போ வந்து டிகிரி ஆல்ரெடி நான் எம்ஏ பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு யோகானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் வந்து டிகிரி கோர்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் டிகிரி கோர்ஸ் படிக்கலாம். நீங்கள் பிஜி டிப்ளமா படிக்கலாம். செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரியில் எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி படிக்கலாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் எம்பில் பிஹெச்டி கூட படிக்கலாம். வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தனியாக நீங்கள் மெட்ராஸில் உங்களுக்கு சொந்த இடம் இருக்குமானால் யோகா ஃபார் லேடிஸ்னு போட்டு நடத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாதமே 50,000 ரூபா உங்களுக்கு வருமானம் வரும். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் கூட நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம், என்ன படித்தால் வேலை? ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், நாங்கள் நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. ரெகுலர்ல படிக்கலாமா இல்ல கரஸ்ல படிக்கலாமான்னு கேக்குறீங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அதாவது கரஸ்பாண்டன்ஸ்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இதுக்கு பயிற்சியே வகுப்பு. நீங்க டைரக்டா படிக்கணும்னா யூனிவர்சிட்டியிலே போய் டைரக்டா படிக்கலாம். கரஸ்பாண்டன்ஸா படிக்கலாம். எங்களுக்கு போன நிறைய நாங்க இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். அங்க சண்டே தோறும் வந்து நீங்க படிக்கலாம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க இருக்க வேண்டியது இருக்கும். சார், இப்போ யோகாவில் இருக்க டிப்ளமோ கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது இதை படிக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஏதாவது வயது வரம்பு இல்லை இந்த ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வரம்பு விதிச்சிருக்காங்களா டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறதுக்காக? டிப்ளமா படித்தவர்கள், எஸ்எஸ்எல்சி படித்தவர்கள் டிப்ளமா படிக்கலாம். ப்ளஸ் டூ படித்தவர்கள் டிப்ளமாவும் படிக்கலாம், டிகிரியும் படிக்கலாம், பிஎஸ்சி யோகா நேச்சுரோபதியும் படிக்கலாம். பட் கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். முடித்திருக்க வேண்டும் டிப்ளமாவுக்கு. ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார். வணக்கம், என்ன படித்தால் வேலை? மேல் மேல் படிப்பு நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகத்தில் எம்டிக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே இப்போ அங்கே அந்த கவர்மெண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அங்கே இதுக்கு எம்டி வச்சுருக்குறாங்க. தமிழகத்தில் இன்னும் அந்த எம்டி வரலை அந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் படித்தவங்களுக்கு. சரி, இப்போ பொதுவாக பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களுக்கு இதுக்கப்புறம் மேல் படிப்பு என்ன படிக்கலாம் யோகாவை பொறுத்தவரை? யோகாவை பொறுத்தவரை பிஎஸ்சி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க பிஜி டிப்ளமா படிக்கலாம் யோகா நேச்சுரோபதி. அதை முடிச்சிட்டாங்கன்னா எம்எஸ்சி படிக்கலாம். அதை முடிச்சிட்டாங்கன்னா எம்பில் பிஹெச்டி போயிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம், என்ன படித்தால் வேலை? வணக்கம், ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. என்னோட பேர் சுகன்யா. சொல்லுங்க. சென்னையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கம்மா. தமிழகத்திலே 5 கல்லூரி இருக்குது, 5 வருஷ கோர்ஸ் படிக்கக்கூடிய பிஎன்ஒஎஸ் கோர்ஸு. அது இங்கே அரும்பாக்கத்தில் உள்ள அரசாங்க கல்லூரி அங்கே இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் தருவாங்க. எங்கெங்கே கல்லூரிகள் இருக்குது, சேலத்தில் இருக்குது, நம்ம கன்னியாகுமரியில் இருக்குது, இப்படி பல்வேறு இடங்களில் இந்த கல்லூரிகள் 5 வருஷம் படிக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது. கல்லூரியில் படிக்க முடியாதவங்க பார்ட் டைமாக படித்து பாஸ் பண்ணதற்கும் வழி இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காரு. வணக்கம், என்ன படித்தால் வேலை? வணக்கம், ஹலோ, சொல்லுங்கம்மா. இது நாங்க வந்து மதுரையிலிருந்து பேசுறோம். பேர் அகிலா. எங்க பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கான். சொல்லுங்க. இந்த படிப்பு வந்து
மெட்ராஸ் வேற எந்தெந்த இடத்துல இருக்குங்க சார்? எந்தெந்த இடங்கள்ல இருக்கணும்னு தெரியணும். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கம்மா. இப்போ யோகா எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல, எந்தெந்த கல்லூரிகள்ல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் நடத்துறாங்க, பார்ட் டைமா நடத்துறாங்க, ஃபுல் டைமாகவும் நடத்துகிறாங்க. எல்லா மதுரையிலேயே பல்கலைக்கழகத்தில் நடத்துகிறாங்க, இதை அங்கேயும் படிக்கலாம். இதுபோக தனியாகவும் கவர்மெண்ட்டில் இருக்குன்னு தனியாக கல்லூரி வச்சு கவர்மெண்ட்டை வச்சு நடத்துகிறாங்க. தனிப்பட்ட ஆட்களும் 5 இயர்ஸ் கோர்ஸ் நடத்துகிறாங்க. 5 இடங்களில் தமிழ்நாட்டில் நடக்குது, கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல், இங்கே அப்புறம் இது மெட்ராஸ்லேயே 2 கல்லூரி நடக்குது, தனியார் வச்சு நடத்துகிறாங்க, கவர்மெண்ட்டும் வச்சு நடத்துகிறாங்க. இது பார்ட் டைம் நடத்துகிற கல்லூரிகள் நிறைய இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சண்டே மட்டும் வந்து நடத்துகிறப்பில் வந்து படிச்சுக்கலாம். இப்போ மாணவர்கள் வந்து எதன் அடிப்படையில் கவர்மெண்ட் கல்லூரிகளில் சேர்க்கப்படுவார்கள் இப்போ யோகா படிக்கிறதுக்காக? கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணுமானால் அவங்களுக்கு கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு இது இருக்கணும், இருந்தால் தான் அதை படிக்க முடியும். பட் இந்த ப்ரைவேட் காலையில் இருக்கக்கூடிய பார்ட் டைம் இதில் வந்து அந்த மாதிரியான இது எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த யோகா நேச்சுரோபதி படிக்கலாம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், என்ன படித்தால் வேலை? வணக்கங்க, கோயம்புத்தூர்லேருந்து ராஜி பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆக்சுவலிங்க நான் பிஇ முடிச்சுட்டு இப்போ ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன், ஐடி செக்டரில் இருக்கேன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு யோகாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் கற்றுட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தரன்ற மாதிரினா நான் எந்த கோர்ஸ் படிக்கலாம், இல்லை பார்ட் டைமில் படித்தா அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, மற்றவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்னோட கேள்வி. நிச்சயமாக நிச்சயமாக அந்த பாடத்திட்டங்கள் அந்த மாதிரி வகுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பார்ட் டைம் பாடத்திட்டமே அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த நேயர் கேட்ட மாதிரி அவங்க வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பித்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அவர்களுக்கு என்ன தகுதி வேண்டும், அதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கணுமா, இல்லை டிகிரி முடிச்சிருக்கணுமா, இல்லை அதில் என்ன படிச்சிருந்தால் அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தகுதியானவர்கள்? அதாவது சில பேர்கள் வந்து நல்ல 60 வயசு ஆகிருக்கும், அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்காது, ஆனால் அவங்க யோகா நல்லா சொல்லித் தருவாங்க. அவங்க 8ஆம் கிளாஸ் படிக்கலைன்னாலும் பார்ட் டைமாக படித்து அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ தான் யோகா பிரபலமாகிட்டு வருது, அதனால் இந்த குவாலிஃபிகேஷன் படித்தவங்க தான் சொல்லிக் கொடுக்கணுங்கன்னு இன்னும் திட்டம் வகுக்கலை. யோகா கற்றுக் கொடுப்பதற்கு கல்வி தகுதி தடையல்ல இல்லை, அதனால் இப்போ யாராரு இப்போ அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக தான் 8ஆம் கிளாஸ் படித்தவங்க சர்டிஃபிகேட் கோர்ஸு, SLC படித்தவங்க டிப்ளமா, +2 படித்தவங்க டிகிரி, இப்போ தான் அதுக்கு ஒரு பாடத்திட்டங்கள்லாம் அமைச்சு அதை அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க. இது படித்தாலே அவங்க தாராளமாக, இதில் எது ஒன்றும் படித்தாலுமே அவங்க தாராளமாக தனியாக ஒரு பயிற்சியாளை வச்சு நடத்தலாம். நடத்திட்டு இருக்காங்க நிறைய பேர், லேடிஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, ஜென்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார், பேசுவோம். வணக்கம், என்ன படித்தால் வேலை? வணக்கம், ஹலோ, சொல்லுங்க. பழனியிலிருந்து மகுடீஸ்வரன் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க. எம்ஏ யோகா அந்த பாரதியார் யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி, இது முடிச்சுட்டு என்ன வேலை வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். இப்போ எம்ஏ யோகா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க, இது முடிச்சுட்டு என்ன வேலை வாய்ப்பு? எம்ஏ முடிச்சுட்டாங்களா, நீங்க முடிக்க போறீங்களா? எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படித்தா நிச்சயமாக நீங்கள் தனியாக வச்சு நடத்தலாம், அல்லது நிறைய வேலை வாய்ப்பு கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தனியாக நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இதிலெல்லாம் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் யோகா கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதில் பயிற்றுனராக போகிறதுக்கு என்ன தகுதி? எம்ஏ படித்தால் மட்டும் போதுமா, இல்லை எம்ஃபில் அந்த மாதிரி எதுவும் படிக்க வேண்டுமா? இல்லை இல்லை, அதாவது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பொருளாதாரத்தை தன்மைக்கு தக்கனபடி அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் இன்னும் யாராருக்கு எவ்வளோன்னு ஒதுக்கப்படலை. அவங்க போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக குறைஞ்சது ஒரு 5000-10000 ரூபா வரைக்கும் இப்போ சம்பளம் கொடுக்குறாங்க. தொடர்ந்து பேசுவோம், நேயர் ஒருவர் இருக்கார். வணக்கம், என்ன படித்தால் வேலை? வணக்கம். ஓகே சார், இப்போ பொது இப்போ யோகா படிச்சுட்டு ஒருவர் வந்து பயிற்றுனர் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்கன்னா அதுல அவங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும், சுயமாக ஒருவர் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சம்பாதிக்கலாம்? அதாவது சென்னை போன்ற நகரங்களில் ஒரு நல்ல அவங்க ஒரு ஆண்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெலாம் வச்சு லேடிஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தனி, பெண்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தனி, இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்க 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணலாம். இப்போ நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மாதம் எங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே இன்ஸ்டியூட் பெரிய இன்ஸ்டியூட்டு,
அது மாதிரி ஒரு வீட்டில் வச்சு நடத்தினா கூட, ஒரு லேடிஸ் தன் சொந்த இடத்துல வச்சு நடத்தினா கூட அவங்க 5,000-10,000 சம்பாதிக்கலாம். ஓகே சார், இப்போ யோகாவுக்குரிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி சொல்லுங்க. வெளிநாட்டில் தான் ரொம்ப வேலை அதிகம். இந்த யோகாவை படித்து அவங்கள ஆங்கிலத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இவங்களுக்கு இருக்குமானா, 100,000 ரூபா மாத சம்பளம், 40,000 ரூபா வீட்டு வாடகை, தங்குற வசதி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி வெளிநாட்டில் யோகாவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சார், நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு யோகா ட்ரைனர்ஸ் வச்சு ஃபிட்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதனோட அவசியம் என்ன? அது அப்படி ஃபிட்னஸ் ட்ரைனராக போகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி என்ன வேணும்? இப்போ இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்து பேப்பரில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இந்த மாதிரி நான் யோகா சொல்லித்தரேன்னு சொன்னால் நிறைய பெரிய பெரிய கம்பெனிகளில் போய் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க நிறைய சம்பளம் தராங்க இவங்களுக்கு. பேட்ச் பேட்சாக கொடுக்குறாங்க. சில கம்பெனிகளில் 5,000 பேர் 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. 200 பேராக பேட்ச் பேட்சாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கம்பெனிகளில் அந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் லைனில் இருக்கவங்கெல்லாம் ஒரே ஸ்டேஜில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் கழுத்து வலி, முதுகு வலி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வருது. ஓவர் டைம் பார்க்குறாங்க. இதனாலெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுனால இந்த யோகா அவங்களுக்கு அந்த கம்பெனியில் யோகாவே அவங்களே ஏற்பாடு பண்ணி சொல்லித்தர்றாங்க அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். நேயர் ஒருவர் இருக்கார். வணக்கம், என்ன படித்தால் வேலை? ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க சார், என் பேர் ராஜசேகர். நான் இங்கே சைதாப்பட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. நான் 10th முடிச்சிருக்கேன். நான் இதில் வந்து யோகா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆனால் இதில் வந்து டிகிரி முடிச்சுட்டு மேல லெவல் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம்? ஆனால் நான் ப்ளஸ் 2 இன்னும் முடிக்கல. நீங்கள் +2 முடித்தாதான் டிகிரி முடித்து அதுக்கு மேலே மேலே போக முடியும். வெறும் SSLC படித்தீங்கன்னா டிப்ளமா வரைக்கும் தான் நீங்கள் படிக்க முடியும். அடுத்து டிகிரி பண்ண முடியாதுங்களா? டிகிரி பண்ண முடியாது. நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே போகலாம். BSc படிக்கலாம். அதுக்கப்புறம் BSc முடிச்சுட்டு பிஜி டிப்ளமா, MSc, MPhil, PhD போயிட்டே இருக்கலாம். இப்போ தான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே போகலாமே நீங்கள் +2. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 8th முடிச்சுட்டு டென்த் வந்து கம்பல்சரியாக நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறீங்க டிப்ளமோ கோர்ஸுக்கு. அப்போ அது முன்னாடி பேசும்போது சொன்னீங்க 8th முடித்தவங்களும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாவது டிகிரி இல்லாமல் அவங்களோட ஆர்வத்தினால மட்டும் யோகா கற்றுக் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அந்த காலத்துலலாம் நல்ல பெரிய வயதானவங்களாம் நிறைய இந்த யோகா பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இருக்காது. அதனால் அவங்களுக்கு 8th படிச்சுருந்தாங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே சார், இப்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் பற்றி சொல்லுங்கள். வெளிநாடுகளில் இப்போ அமெரிக்காவிலலாம் என்னென்னா அலையன்ஸ்னே ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க 100 hours, 200 hours, 300 hours, 500 hours ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் படித்தவங்களுக்கு அந்த அமெரிக்காவுடைய இணைக்கப்பட்ட மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்லவா, ஆஸ்திரேலியா, லண்டன், இன்னும் கனடா, இந்த நாடுகளெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் யோகா மாஸ்டராகவே ஆக முடியும். அங்கே 1 நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா அவன் சம்பாத்தியம் பண்ணலாம். அந்த 100 hours, 200 hours, 500 hours கோர்ஸ் அந்த அமெரிக்கன் அலையன்ஸில் சேர்ந்து படித்தாங்கன்னா 1 நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பாத்தியம் பண்ணுறான். இப்போ ஹாங்காங் போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு ஒரு யோகா ஒரு ஆள் பழகணும்னா 12,500 அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு சேர்த்து கட்டுறாங்க. அது எப்படி ஏன் கட்டுறாங்கன்னு அவங்கள்ட்ட நான் ஒரு தடவை நேராக கேட்கும் போது சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே கட்டுறோம், எங்களுடைய கம்பெனிலேருந்து கட்டுறாங்க. நாங்கள் அமெரிக்கனுடைய இதில் சைனா பேங்கினுடைய வைஸ் சேர்மன், HSBC-யில் நாங்கள் வைஸ் சேர்மன். எங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த பேங்க் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் எங்களுடைய ஆரோக்கியத்தை அந்த வங்கி கவனிக்குது. டெய்லி நாங்கள் இங்கே வந்து யோகாசனம் பழகிக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் தான் எங்களுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே அட்மிஷன் அந்த செக்யூரிட்டி விடுறோம். அதனால் அங்கிருந்து எங்களுக்கு பணம் கட்டுறாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இருக்கார். வணக்கம், என்ன படித்தால் வேலை? வணக்கம் ப்ரோ, நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். மேடம், பாண்டிச்சேரியில் நியரஸ்ட்ல எந்த காலேஜ் எங்கே இருக்குங்க மேடம்? சொல்லுங்க சார். வெறும் 10,000 ரூபாய் தான். சண்டே தானே கிளாஸ்.
அந்த கிளாஸ் ஒழுங்காக காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணியோட கிளாஸ் முடிஞ்சுது. அன்னை படித்து அப்படி ரெகுலராக வந்துட்டாங்கன்னா 1 இயரில் ஹி வில் பிகேம் ஏ யோகா மாஸ்டர். தனியார் கல்லூரிகளையும் அவ்வளோ ஃபீஸ் தான் ஆகுமா இல்லை தனியார் கல்லூரியும் அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த கவர்மெண்ட் கோர்ஸ் நடத்துகிறது தான் நிறைய ஃபீஸ் ஆகும். மற்றபடி இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், என்ன படித்தால் வேலை? வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, கேளுங்க. ஹலோ சொல்லுங்க. மேடம், திருநோலி சைடில் நான் பேசுகிறேன். சொல்லுங்க. திருநோலி காலேஜில் திருநோலி சைடு இதுமாதிரி யோகாசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து கல்லூரிகள் இருக்கா மேடம்? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். திருநெல்வேலியில் நான் சொன்னேன், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இந்த கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே படிக்கலான்னு நான் முதலே சொன்னேன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கோர்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நேர்களுக்கு மிகப்பெரிய டவுட் என்னன்னா அதுதான், எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகங்கள்லேயும் இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஆனால் சில பல்கலைக்கழகங்கள் சில கோர்ஸ் நடத்துகிறாங்க, சில பல்கலைக்கழகங்களில் இங்கே ஆள் சேராதனால சில கோர்ஸ் நடத்தலை. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் எல்லா இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் எல்லா கோர்ஸையும் நடத்துகிறாங்க. அது குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னையிலே நடக்குது, நிறைய நடத்துகிறாங்க. அதே மாதிரி அவங்க எங்கள் மாதிரி இப்போ தனிப்பட்ட ஆட்களுக்கு அவங்களுக்கு ஆதரைஸ் பண்ணி நாங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து நடத்துகிறோம், பரிச்சு அவங்க நடத்துகிறாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். சிறிய விளம்பர இடைவேளை.